கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 28. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கத்திடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறாரும் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7. நாம் தேவனோடு நடந்து அவர் பட்சமாக ஜீவிக்கும் போது தற்போதைய உலக காரியங்களும் சூழ்நிலைகளும் நம்மை திருப்தி ஆக்காது என்பதை உணர்கிறோம். இங்கே நாம் ஒரு யாத்திரிகன் போலவும் அயலானைப் போலவும் இருந்து தேவன் நம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள நல்ல வீச்சையும் இளைப்பாறுதலையும் எதிர்நோக்குவர்களாக இருக்கிறோம். இது அப்போஸ்தலன் முந்தின வசனத்தில் சொன்னது போல நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதன் மூலம் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து தேவன் பேரில் விசுவாசமாக அவரோடு குடியிருப்பதை சந்தோஷமாக எண்ணி இவ்வுலகில் பல தேசிகளைப் போல யாத்திரிகைகளைப் போலவும் வாழ்வதில் சந்தோஷப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 5:1-6 என்பதே. ஆமென்.